சத்யா, இதை உன் கையால் எடுத்துட்டு போய் அந்த பீரோக்குள்ள வை. இந்த பார், அன்னைக்கு பழைய சொட்டர்னு கூடையில தூக்கி போட்டிய. பான் எழுத்து போட்டுருக்குமே, அதானுங்களே. அதான் எடுத்துட்டோம். எஜமா, இந்த சொட்டரும் இது கூட தான் இருக்கணும். இதையும் சேர்த்து வை. சத்யா, நீ என்ன செய்றீங்க? ஒண்ணு இல்லம்மா. இது என்ன பழைய துணி எல்லாம் கொண்டாந்து போட்டுக்கிட்டு? இல்லம்மா, அது வந்து யஜமா. உன் சொட்டர் எல்லாம் ஏன் இங்க கொண்டாந்து வைக்க? எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. வேலைக்காரங்கட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இதெல்லாம் அடக்கி வைக்க அவன் தான் கிடைச்சானா? என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேன். இல்ல, சத்யனுக்கு டாக்டர் கிட்ட ரொம்ப பிரியமாச்சு. எனக்கு மட்டும் டாக்டர் மேல பிரியம் இல்லையா? வர வர நீங்க சத்யனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. வர வர ஒண்ணும் இல்ல, அதுக்கெல்லாம் நீ தான் ரொம்ப சத்தம் போடுற. கௌரி, அன்னைக்கு ஒரு நாள் இந்த சொட்டரை எடுத்து தெரியாம அழுக்கு கூடையில போட்டேன். எஜமா அதை பார்த்து, முட்டாள், இதையா அழுக்கு கூடையில போடுற? இது நான் இன்பமா வாழ்ந்த நாட்களின் ஒரே நினைவுச்சின்னம், மறக்க முடியாத ஒரு தொடர்பின் வாரிசினார். அப்புறம் டாக்டர் இறந்த பிறகு அவர் சாமான்களோட தான் இந்த சொற்றம் இருக்கணும். இது இன்னொரு ஜீவனின் நினைவுச்சின்னம், இதையும் அதோட சேர்த்து வைனார். அப்படியா? ஆமா. ஆனா எஜமானியம்மா வந்தோடனே மாறிட்டார். போடா, உன்னுடைய சொற்றெல்லாம் ஏண்டா இங்க வைக்கிறேன், எடுத்துக்கிட்டு போனிட்டாரு. இவ்வளவு பெரிய மனுஷன் ஏன் இப்படி ஒரு பொய்ய சொல்றாரு? அதுவும் தான் சம்சாரத்துக்கிட்ட. நீங்க இது விஷயமா மணிக்கணக்கா பேசி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம், மத்தவங்க கிட்ட மறந்து கூட இத பத்தி பேசிடாதீங்க. இந்த ஸ்வெட்டர் உங்க பெட்டியிலேயே இருக்கட்டும், நாளைக்கே எஜமான் திருப்பி கேட்டாலும் கேட்பாரு. என்னமா கௌரி, எஜமான என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உங்களை போல நல்லவங்களுக்கு இந்த உலகத்துல புரியாத விஷயம் எவ்வளவோ இருக்கு. போங்க, இத பத்திரமா வைங்க.